ஃபேன்ஸ் நான் உங்க செஞ்சு இந்த ஆப் பண்ணா நம்ம ப்ளூ செட்டி மாணவர்களுடைய ஏகத இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆயிருக்க ஆன்டி இண்டியன் மூவி பத்தி ரிவ்யூ பண்ண போவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆன்டி இண்டியன் இந்த மூவியை பற்றி சொன்னால் தமிழ் சினிமாவே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லும். பிகாஸ் பண்ணா எல்லா மூவிஸையும் வந்து இவர் போட்டு கிளி கிளியும் கிழிச்சிருவாரு, இவோட மூவி வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு பயங்க ஆர்வத்தோடு இந்த பார்த்து போய் பார்த்தாங்க. இந்த படம் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படின்னு பார்க்க முன்னாடி இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பார்த்துவோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லியே, எனக்கு ஒரு நாலஞ்சு சாங்கு ஹீரோயின் கூட ரொமான்ஸ் சீனு அப்போ மூணு நாலு ஆக்ஷன் சீன் இதெல்லாம் இருந்தால் தான் வந்து ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி வந்து நம்ம எது பார்த்தா கண்டிப்பாக பத்து பதினஞ்சு வருஷம் ஆனாலும் தமிழ் சினிமா வந்து உருப்பட போவதில்ல. இந்த மாதிரியான கதைகளுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து வரவேற்பு கொடுத்தாகணும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கதையை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு வேற லெவல் கட்சி தேவங்க, அதை வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் அவன் சொல்லும். இப்போ இதோட ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த பார்த்தா ஆன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாஷா அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இருக்காரு. இவங்க அப்பா அம்மா வந்து ரெண்டு பேரும் வெவ்வேறு மதம், அப்போ வந்து கடைசியில் கிறிஸ்டினா வந்து கன்வெர்ட் ஆகிட்டாங்க. இவங்க வந்து இறந்து போயிருக்காரு. இப்போ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பண்ணால் இவர் வந்து எங்களுடைய மதத்தை சேர்ந்தவர், நாங்கள் தான் வந்து இவர் அடக்கம் பண்ணோம் அப்படிங்கிறது. இன்னொருத்தவங்க வந்து இல்லை இல்லை இவர் எங்கள் மதத்தை சேர்ந்தவர், ஸோ எங்களுடைய மத வழக்கை பற்றி தான் நாங்கள் வந்து இவர் இது பண்ணுவோம் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மதத்தை சார்ந்த கட்சிகள்லாம் வந்து எப்படிலாம் வந்து இந்த பணத்தை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த பார்த்தோட கதையே. இப்போ பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டத்தையுமே பார்த்துவோம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறதே பார்த்துவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ படங்கள் வந்து அவர் கலாய்ச்சி கிழிச்சுலாம் வியூ போட்டுருக்காரு. இவரோட பார்த்துல இருக்க அந்த ஒரு நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்த்துவோம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எனக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னு பண்ணால் இந்த பார்த்தோட அந்த ஒரு லேக்னஸ் தான். படம் வந்து கொஞ்சம் லேகாக போக மாதிரி தான் வந்து எனக்கு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 40 நிமிஷம் ரொம்ப வந்து லேகிஷாக வந்து போச்சு. அதுக்கப்புறம் தான் ஏதோ கீவ் அப் பண்ணி கொஞ்சம் நல்லா வந்து போச்சு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 40 நிமிஷம் இன்னுமே கொஞ்சம் வந்து கிறிஸ்பியாக கட் பண்ணி இன்னும் சில சீன்ஸ்லாம் டேவலாக சீன்ஸ்லாம் வந்து இருக்குது, அதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். நாங்களாக பார்த்தா அதெல்லாம் வந்து ஓகேவான சீன் தான். பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து இந்த கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பணத்தை வச்சு என்னென்ன பாலிடிக்ஸ்லாம் பண்ணாங்கன்னு ரொம்பவே வந்து ஆழமாக கொண்டு போய் சொல்ல ஸ்டோரி. ஸோ வந்து கொஞ்சம் வந்து டியூரேஷன் எடுக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான சீன்ஸ்லாம் வந்து கட் பண்ணிருக்கலாம். மற்றபடி இந்த பார்த்து நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே வந்து இல்லைங்க. இப்போ என்னுடைய பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் எனக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னா நம்ம ப்ளூ செட்டை மாணவர்களுடைய டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்டோரி எல்லாமே சும்மா வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லும். படம்னா வந்து இப்படி எடுக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு செம்மையான கட்சுங்க. படம் ரிலீஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனை, பேனே வந்து பண்ணிட்டாங்க சென்சார் போர்டில் ரிலீஸே பண்ணக்கூடாதுன்னு. பட் பல தடைகளை தாண்டி இதை பார்த்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் இருக்க டேரக்டர்ஸ் என்றைக்குமே இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசவே மாட்டாங்க. என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி மாத்தவெல்லாம் வச்சு அரசியல் பண்ணாங்களே அந்த பக்கமே போக மாட்டாங்க. நமக்கு எதுக்கு அந்த வேலை, நம்ம பார்த்து ஒரு கமர்ஷியல் மூவி கொடுத்து போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. பட் இந்த படத்தில் நான் வந்து ஒரு கட்சோட இந்த படத்தை வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சீனும் அவ்வளோ வந்து ராவா எந்த ஒரு இடத்துலையுமே பாரபட்சமே பார்க்காம நடக்க உண்மையை அப்படியே வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஊரில் ஜாதி மதத்தையெல்லாம் வச்சு எப்படி ஆசீல் பண்ணாங்கன்னு நமக்கு நல்லாவே வந்து தெரியும். பட் வெளியில் போய் இந்த விஷயங்கள்லாம் பேச முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய இஷ்யூ ஆகிடும். பட் இந்த உண்மையை வந்து அவ்வளோ பெரிய பிக் ஸ்க்ரீன்ஸில் போட்டு உடச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும். உண்மையில் வேற லெவலுங்க. செகண்ட் பாசிட்டிவ் எனக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னா இதோட சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே வந்து ராவாக வந்து பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது, ரொம்பவே வந்து ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லும். எந்த ஒரு இடத்துலையுமே வந்து டிராமேட்டிக்காக வந்து ஃபீல் ஆகலை. சில இடங்களில் ஓவர் ரியலிஸ்டிக்னஸாக வந்து போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. தேர்ட் பாசிட்டிவ் இந்த மூவியில் எனக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னா இதோட ஸ்டோரி, இந்த ஸ்டோரி வந்து ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான். பட் அதை வந்து எப்படி சொல்லும் அப்படிங்கிற விதத்தில் தான் வந்து இருக்குது. அது கை கொடுத்துட்டு இந்த பார்த்த ஒரு ஸ்க்ரீன் பிளே தான். அந்த இன்ட்ரோலே வந்து நமக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் படமாக இருக்க போகுதுன்னு. ஸ்க்ரீன் பிளேலாம் சும்மா வேற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்க்ரீன் பிளேனால தான் நிறைய இடத்துல போடிக்காம உண்மையிலே நல்லா போச்சு. மொத்தத்தில் இந்த ஆன்டி இண்டியன் மூவி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான மூவி. இந்த மதத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்க கட்சிகளுக்குலாம் ஒரு நெத்தி அடி வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து கமர்ஷியல் மூவிஸ் தான் பிடிக்கும் அப்படிங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து பிடிக்காது ஓகேங்களா. இது வந்து ஒரு ஆவான மூவி, எல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள ஒரு மூவி. இந்த பார்த்து ரேட்டிங் கலர் கொடுப்பா அப்படின்னா கண்டிப்பாக 8 கொடுப்பேன். ஓகே, வீடியோ ஆப்ஷன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான சேனலுக்கு சப்ஸ்கிரைப் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க.